வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் வர்சஸ் சிக்னல் ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டு அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதாவது ஆப் ஓப்பன் பண்ணலேருந்து ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணுறதுலேருந்து ஃபோட்டோஸ் அனுப்புறது, வீடியோ அனுப்புறது, ஆடியோ கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ் கையில் எடுக்க போகிறேன். அதாவது ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுக்க போகிறேன். இந்த ரெண்டு டிவைஸுமே சேம் டிவைஸ் தான், சேம் iPhone SE first generation, iOS 14 ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரே ஸ்மார்ட் போன் அண்ட் ஆல்சோ ஒரே நெட்ஒர்க், அதாவது நான் சேம் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். ஸோ அதனால நீங்க ஃபுல்லா தெரிஞ்சிக்கலாம் உண்மையிலே எந்த அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம். மற்றபடி இது பேக்ரவுண்ட்ல எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது, ஜஸ்ட் எது ஃபாஸ்ட்டா இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட TechApps Tamil YouTube சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ரெண்டுமே ஐஃபோன் SE ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இது கோல்டு கலர், இது வந்து ரோஸ் கோல்டு கலர். ஸோ வால்பேப்பரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் சிக்னல் ஆப்பை ரன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே வந்து உங்களுக்கு சிக்னல் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிக்னல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து இந்த சிக்னல் அப்ளிகேஷனில் நல்லாயிருக்கும். வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டைம் டிலே வந்து இருந்தது தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க கைஸ், இந்த சைடில் இருக்குது இது வந்து வாட்ஸ்அப்பு, இது வந்து சிக்னல் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட்டோடைய கனெக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஜியோ ஃபைபர் ஹோம் 5G தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நீங்களே பாருங்கள், ரெண்டு டிவைஸுமே சேம் வைஃபை நெட்ஒர்க்கில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 3, 2, 1, அதாவது இங்கே வந்து சீக்கிரமாகவே சென்ட் ஆயிடுச்சு. பட் சிக்னல் அப்ளிகேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு. பட் ரிசீவ் ஆகும்போது நம்மளுக்கு சிக்னல் அப்ளிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த மொபைலில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த இங்கே நான் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது வாட்ஸ்அப் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அது வந்து யூசருக்கு ரிசீவ் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் ஃபோட்டோஸை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கேஸ் இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். இந்த 5 ஃபோட்டோஸ் தான் ஆக்சுவலாக நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்ளிகேஷன், அண்ட் இந்த சைடில் இருக்குது வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுச்சு. பட் சிக்னல் அப்ளிகேஷன் ரொம்பவே டிலே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சிக்னல் அப்ளிகேஷனில் ஒரு பெரிய டிலே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபோட்டோஸ் நான் வந்து சென்ட் பண்ணும்போது சிக்னல் அப்ளிகேஷன் ரொம்பவே லேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாட்ஸ்அப் சீக்கிரமாகவே அந்த மெசேஜை சென்ட் பண்ணிருச்சு, அண்ட் யூசரும் சீக்கிரமாகவே வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது. சிக்னல் வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது நான் நினச்சது பார்க்காத அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ கேஸ் இப்போ நம்ம ரெண்டு அப்ளிகேஷன்லையுமே கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் அதை சீக்கிரமாகவே சென்ட் பண்ணிடுச்சு. ஸோ வாட்ஸ்அப் கொஞ்சம் லேட் பண்ணாலுமே சீக்கிரம் சென்ட் பண்ணிடுச்சு. பட் இந்த இடத்துல சிக்னலுமே உங்களுக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது, சிக்னலும் சென்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபோட்டோஸ் அளவுக்கு வீடியோஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்னல் டிலே பண்ணலை. ஸோ வாட்ஸ்அப் அண்ட் சிக்னல் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலுமே நம்மளுக்கு வாட்ஸ்அப் தான் இந்த ஒரு டெஸ்ட்லேயுமே ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ நம்ம சென்ட் பண்ணும்போதும் அது சீக்கிரமாக வந்து ரிசீவருக்கு ரிசீவ் ஆகுது வாட்ஸ்அப்பில். பட் சிக்னலில் கொஞ்சம் டிலே இருக்குது, பெரிய அளவில் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் இப்போ இந்த இடத்துல நான் ஒரு புக்கை வந்து சென்ட் பண்ண போகிறேன் PDF-ல. அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 21 MB இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் அதை சென்ட் பண்ணிருச்சு. பட் சிக்னல் அப்ளிகேஷன் கொஞ்சம் லேட் பண்ணுது. ஸோ நீங்கள் PDF சென்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் ஒரு டிஃபரன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சிக்னல் சென்ட் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணும்போது சிக்னல் லிட்டில் பிட் ஸ்லோவாக இருக்குது, வாட்ஸ்அப் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து உடனே சென்ட் பண்ணிடுச்சு. பட் சிக்னல் கொஞ்சம் டைம் டிலே வந்து ஆச்சு. பட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அன்புடன் வரவேற்கிறேன். சோ வணக்கம் TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்ஸ்அப் வந்து குவாலிட்டியை கம்மி பண்ணி கொடுக்கறதுனால சீக்கிரமா சென்ட் பண்ணுது. சோ ஓவரால் சொல்ல போனா இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே இருந்தாலுமே இதுல ஆடியோ குவாலிட்டி நீங்க பாருங்க கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்கு. பட் இதுல ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்கு. சோ அதனால இந்த இடத்துல நான் வந்து சிக்னலுக்கு தான் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பேன். ஏன்னா சிக்னல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு குவாலிட்டி கரெக்டாக கொடுக்குது. அண்ட் டைம் டிலேயுமே அந்த குவாலிட்டியோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் டைம் டிஃபரன்ஸ் இல்லைனா கூட ஆடியோ குவாலிட்டி இங்கே கிறிஸ்ப் அண்ட் கிளியராக கிடைக்கிறதுனால நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிக்னல் பெட்டராக இருக்கு. ஸோ கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ கால் அண்ட் வீடியோ கால். ஸோ ஆடியோ கால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் ஆடியோ கால் பொறுத்த வரைக்கும் சிக்னல்லாம் சீக்கிரமாக வந்து கால் வந்து பண்ணிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வீடியோ கால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீடியோ காலில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இங்கே உங்களுக்கு சிக்னல் கொஞ்சம் வந்து டைம் டிலே இருக்குது. பட் இது வந்து இருந்தாலுமே இது வந்து மோஸ்ட் செக்யூர். ஸோ செக்யூரிட்டி இங்கே உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். ஓவரால் ஃபாஸ்டரான அப்ளிகேஷன் எது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் தான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் நீங்கள் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் அப்ளிகேஷன்லாம் நல்ல குவாலிட்டியில் வந்து சென்ட் பண்ணுது. பட் வாட்ஸ்அப் குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தாலுமே சீக்கிரமாக சென்ட் பண்ணிடுது. ஸோ ரிசீவரும் சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஸோ கேஸ் இப்போ ஓவரால் இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் தான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ நம்ம சிக்னலோட கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் சிக்னல் அப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகலைன்னா கூட இதில் வந்து மோர் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒன்று விட்டால் தான் இன்னொன்று வந்து கிடைக்கும். இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் விட்டால் தான் இந்த மாதிரி செக்யூர்டான ஒரு அப்ளிகேஷன் கிடைக்கும். பட் இருந்தாலுமே சிக்னலுமே ஒரு ஃபாஸ்ட்டான அப்ளிகேஷன் தான். அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் டைம் டிலே உங்களுக்கு வந்து நடக்கலை அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இருந்தாலுமே வாட்ஸ்அப்போட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். பட் இருந்தாலுமே ஆடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு சிக்னலில் பெட்டராக கிடைக்குது. பட் இங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணிடுது. அதில் அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது குவாலிட்டியை கம்ப்ரஸ் பண்ணுறதுனால வாட்ஸ்அப்பில் சீக்கிரமாக ஃபைலில் வந்து சென்ட் பண்ண முடியுது. அதான் சொல்லுவேன் இது இந்த வீடியோவை பார்த்துட்டு யாருமே வந்து சிக்னல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாமல் வந்து போக வேண்டாம். ஸோ கண்டிப்பாக சிக்னல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதுவுமே ஒரு ஃபாஸ்ட்டான மெசேஜிங் ஆப் தான். பட் இருந்தாலுமே இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான அப்ளிகேஷன் கிடையாது. இதில் இன்னும் கூட ஒரு சில ப்ராப்ளமும் வந்துட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ அதான் நான் சொல்ல வரேன் என்னன்னா ஸ்டெபிலிட்டி இன்னும் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டி அவங்க கொண்டு வரதுக்கு டைம் ஆகும். இப்போ வாட்ஸ்அப் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அவங்க ஸ்டெபிலிட்டி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சிக்னல் அப்படிங்கிற அப்ளிகேஷனை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதே நினச்சி யாருமே கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்பீடு கம்மியாக இருந்தாலுமே பட் ஆப் ஓப்பன் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய அளவில் அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கம்ப்ரஸ் பண்ணாமல் அதை அனுப்புது. அண்ட் ஆல்சோ அந்த என்கிரிப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.